நம்ம பூமி இருக்கிற மில்கி வே கேலக்ஸி மேலே நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி வந்து மோத போகிறதா விஞ்ஞானிகள் ரொம்ப காலமாக நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இதை நிரூபிக்கிற விதமாக இப்போ நாசா அனுப்பியிருக்கிற ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த புகைப்படத்தை அனுப்பியிருக்கு. இந்த புகைப்படத்தில் வெறும் நட்சத்திரங்கள் மட்டும் தானே இருக்குது, இதை வச்சு எப்படி நிரூபிப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் ரெண்டு கேலக்ஸிஸ் எப்படி ஒன்றா மோதும் அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். இப்போது நம்ம பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கிற ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி ஒரு செகண்டுக்கு 113 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இதே வேகத்தில் இது நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இன்னும் 400 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம மேலே வந்து மோத வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இது இப்படி மோதும் போது இதை பார்க்குறதுக்கு நாமளும் இருக்க மாட்டோம், நம்ம பூமியும் இருக்காது. ஏன்னா இப்போ நம்மளோட சூரியன் இந்த அளவில் இருக்குது, ஆனால் 400 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம சூரியன் அதோட முதிர் பருவத்தில் ரெட் ஜெயண்ட் அப்படின்ற ஸ்டேஜில் ரொம்ப பெருசாக இருக்கும், இப்போ இருக்க அளவை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். அப்போது அது நம்மளோட பூமியெல்லாம் தனக்குள்ளே பிடிச்சி இழுத்துருக்கும். இதனால தான் அந்த நேரத்தில் நம்மளால் அதை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இது நிகழும்போது நம்மளோட மில்கி வே கேலக்ஸியும் இந்த ஆண்ட்ரோமிடா கேலக்ஸியும் ஒன்றோடு ஒன்று மோதி ரெண்டும் ஒரே கேலக்ஸியாக மாறிடும். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா, பல வருடங்களாக விஞ்ஞானிகள் ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருந்ததில் அதுலேருந்து வர ஒளியோட வேறுபாடுகளை வச்சு அது நம்மளை நோக்கி தான் இந்த வேகத்தில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. அதோடு இல்லாமல் இப்போது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அனுப்பியிருக்கிற இந்த ஃபோட்டோவும் இதை நிரூபிக்கிற விதமாக இருக்குது. அப்படி இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன தான் மர்மமாக இருக்குன்றதை பற்றி இப்போ பார்ப்போம். இப்போது ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பொறுத்தவரை இது இதுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ஹபுள் டெலஸ்கோப்பை விட 100 மடங்கு பவர்ஃபுல்னு சொல்கிறாங்க. இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. இது தன்னோட 18 அறுகோண வடிவ கண்ணாடிகளையும் அலைன் பண்ணுற ப்ராசஸை இப்போது சரியாக முடிச்சிருக்கு. அதாவது இந்த 18 அறுகோண வடிவ கண்ணாடிகளும் இப்போது ஒன்றா சேர்ந்து ஒரே கண்ணாடியாக மாறியிருக்கு. இதில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி மூலமாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த புகைப்படத்தில் மையத்தில் பளிச்சுன்னு தெரிகிற இது ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நம்மளோட வெறுங்கண்களால் பார்க்கவே முடியாத ரொம்ப ரொம்ப டிம்மான ஒரு நட்சத்திரம். இதை நம்ம வெறுங்கண்களால் பார்க்கணுன்னா 100 கண்களோட பவர் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை வெறுங்கண்களால் பூமியிலேருந்து பார்க்கவே முடியும். அவ்வளோ டிம்மான ஒரு நட்சத்திரத்தோட புகைப்படம் தான் இது. இந்த நட்சத்திரத்துக்கு இப்போ வரைக்கும் எதுவும் பேர் வைக்கலை. இருந்தாலும் ஒரு அடையாளத்துக்காக இதுக்கு 2 J 17554042 + 655127 அப்படின்ற நம்பரை கொடுத்துருக்காங்க. இந்த நட்சத்திரம் நம்மள்கிட்டருந்து 2000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இவ்வளவு தொலைவில் உள்ள ரொம்ப ரொம்ப டிம்மான நட்சத்திரத்தையே ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இவ்வளவு தெளிவாக புகைப்படம் எடுத்து நமக்கு அனுப்பியிருக்குன்னா இந்த ஒரு புகைப்படத்தை வச்சே கண்டிப்பாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் நமக்கு இந்த பிரபஞ்சத்தோட தொடக்கம் ஆரம்பம் என்னன்றதை காட்டும் அப்படின்னு விஞ்ஞானிகள் உறுதியாக நம்புகிறாங்க. ஏன்னா இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஒரு நட்சத்திரத்தை தான். ஆனால் இந்த நட்சத்திரத்தை விட இதோட பேக்ரவுண்டில் உள்ள நட்சத்திரங்கள் கேலக்ஸிஸ் எல்லாம் நமக்கு இன்னும் தெளிவாகவே தெரியுது. இத்தனைக்கும் அதெல்லாம் இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தன்னோட ஃபோக்கஸ் பாயிண்ட்குள்ளே கொண்டே வரல. சரி, இப்போது இந்த ஃபோட்டோவில் உள்ள அந்த நட்சத்திரத்தோட பேக்ரவுண்டில் அப்படி என்ன தான் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இந்த ஃபோட்டோவில் இந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ரெண்டு கேலக்ஸிஸ் ஒன்றா வந்து மோத போகிற மாதிரி தெரியுது இல்லையா. ஆனால் இதில் ரெண்டுமே ஒன்றா மோதலை. ஏன்னா இதில் இந்த கேலக்ஸி ரொம்ப பிரைட்டாக தெரியுது, இந்த கேலக்ஸி ரொம்ப டிம்மாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரைட்டாக தெரிகிற இந்த கேலக்ஸி கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, அதை விட்டு ரொம்ப தூரம் பல ஒளியாண்டுகள் தள்ளி இந்த டிம்மாக தெரிகிற கேலக்ஸி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஜூம் அவுட் வந்து இந்த சைடில் இந்த பாயிண்ட்டை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி ரெண்டு கேலக்ஸி ஒன்றா மோதுகிற மாதிரி தெரியுது. ஆனால் இது அந்த கேலக்ஸிஸ் மாதிரி இல்லாமல் இங்கே ரெண்டுமே ஒரே அளவில் பிரைட்டாக தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு கேலக்ஸியும் ஒரே இடத்துல நெருக்கத்தில் ஒன்றோட ஒன்று மோத தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமாக நமக்கு கிடச்சிருக்கிற இந்த புகைப்படம் கேலக்ஸி கொலிஷன்ற பேரடை மோதல் உண்மைதான் அப்படின்றத நமக்கு இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதன் மூலமாக நம்ம மில்கி வே கேலக்ஸி மேலே நமக்கு பக்கத்தில் இருக்க ஆண்ட்ரோமிடா கேலக்ஸி வந்து மோதவோ இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் வந்து கடந்து போகவோ தான் போகுதுன்றத நம்ம மறுபடியும் ஒரு தடவை உறுதி பண்ணிக்கலாம். இப்போ இந்த புகைப்படத்தில் இருக்கிற இந்த ரெண்டு கேலக்ஸிஸும் நம்ம பூமியிலேருந்து பல ஒளியாண்டுகள் தள்ளி இருக்கிறதால அது ரெண்டும் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒன்றோட ஒன்று இணைஞ்சி ஒரே கேலக்ஸியாக மாறியிருக்கவும் செய்யலாம். அப்படி அது நடந்துருந்துச்சுன்னா அந்த இணைவை நாம் பார்க்குறதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் கூட ஆகலாம். எது எப்படியோ $10 பில்லியன் செலவு பண்ணி நாசா அனுப்பின ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதோட பணியை சிறப்பாக செஞ்சுருக்கு அப்படின்றத மட்டும் உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். இன்னும் வருங்காலங்களில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இன்னும் பல விண்வெளி அதிசயங்களை நமக்கு காட்டப்போகுது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு தயாராக இருப்போம்.